ஒரு வீட்டுக்கு பாத்ரூம் எப்படி கட்ட வேண்டும்? காம்பவுண்ட் சுவர் தொடாமல் கட்ட வேண்டும் என்றார்களாம். ஆகவே ஒரு காம்பவுண்ட் சுவர் தொடாமல் கட்டி இருக்கும் பாத்ரூமை கவனியுங்கள். இது எப்படி வீட்டுக்கு காம்பவுண்ட் சுவர் ஆகும்? இது ரூம், இது வீட்டளவில் இரண்டு ரூம்கள் கொண்ட ஒரு அமைப்பு. இது ஹால். இதிலிருந்து வெளியில் வந்த பிற்பாடு வீட்டின் எல்லையிலிருந்து சுற்றிலும் வந்து முன்பு நேராக வந்து வீட்டு சுவரையே தொட்டுவிட்டால் இது எப்படி காம்பவுண்ட் சுவர் ஆகும்? கண்டிப்பாக இது வீட்டு சுவர் மட்டுமே. இந்த வீட்டின் அளவு என்பது இந்த முனையிலிருந்து இந்த ஈசான்ய முனை வரையில் கணக்கில் வரும். ஆகவே இது காம்பவுண்ட் சுவர் என்று கணக்கில் நீங்கள் கொள்ளக்கூடாது. இது வீட்டின் சுவர்தான். காம்பவுண்ட் சுவர் என்றால் நான்கு புறமும் வீட்டை தொடாமல் வந்தால் மட்டுமே காம்பவுண்ட் சுவர் ஆகும். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஆக இது ஒரு தடுப்பு சுவர் மட்டுமே, காம்பவுண்ட் சுவர் அல்ல.